விபூர் கோவர்க்கிங் ஸ்டார்ட் அப்ஸ்க்கான சரியான இடம். ஆழ்வார்பேட்டில் அட்டகாசமாக எல்லா வசதியோடு இருக்க விபூர் கோவர்க்கிங் அடுத்து ஓஎம்ஆர் உரகடத்துலையும் வருது. பிரைவேட் கேபின், மீட்டிங் ரூம், ஷேர்ட் ஆஃபீஸ் வித் வைஃபை அண்ட் மோர் அம்யூனிட்டிஸ். விபூர் கோவர்க்கிங், டீடைல்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். இந்த ரெண்டுல எது வேணாலும் நடக்கலாம், ஆனால் அது தோனி கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே. ரெண்டு இடங்கள் தோனிக்காக இங்கே வந்துட்டு நிர்ணயிக்கப்பட்டு வைக்கப்படுது. ஆனால் அதில் தோனி எதை முடிவு பண்ணுவார் அப்படின்றது அவருடைய விருப்பம் தான், அவர் சொல்கிறது தான் இங்கே அப்படின்றதுனால ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன். இந்த ஐபிஎல் 2023 கேம்பெயினை சிஎஸ்கே ஆரம்பிக்கிறாங்க. இதில் தோனி என்ன முடிவு எடுத்துருக்காருன்றது ஆல்ரெடி அவருக்கு தெரியும், பட் நமக்கு தெரியாது. வெயிட் பண்ணி பார்ப்போம். பர்சனல் ஐ ஃப்ரம் பாலா அப்படின்னா இங்கே பிரச்சனை அப்படின்னா தோனியுடைய பிளேயிங் ஸ்பாட் இந்த ஐபிஎல் 2023 என்னவாக இருக்க போகுது. ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயிங்லாமான சிஎஸ்கே வச்சுருக்கிறாங்களா இங்கே அப்படின்னா வந்துட்டு இல்லை. பட் ஆனால் சிஎஸ்கேல இருக்கிறதுல அதுலேருந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயிங் லெவன் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இதில் பென் ஸ்டோக்ஸ், ஜடேஜா, இவர் அவர் நிறைய பேர் இருப்பாங்க, கான்வாய் வண்டி, ருத்ராஜ் கைக்வாட்னு. பட் ஆனால் இதில் சிஎஸ்கேக்கு இருக்க போகிற நம்பர் 4 பிளேயர் யார்? சிவம் டூபே அவர்கள் விளாட போகிறாங்களா? ஓரளவுக்கு சில மேட்சஸ் நல்லா விளையாடினவர். டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்துட்டு 2022 அவர் பெருசாக நல்லா விளையாடலை. ஸோ நம்பர் 4 இங்கே யார் விளாட போகிறா? ராபின் உத்தப்பா அவருடைய ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணிவிட்டாப்பில். அம்பாத்தி ராய்டு இருக்கிறாரு, அவரை எந்த இடத்துல வச்சு விளாட போகிறாங்க? மொயின் அலி அவர்கள் மிடில் ஆர்டரில் விளாட போகிறாங்களா, எங்கே பண்ண போகிறாங்க? ஸோ இந்த மாதிரி நம்பர் 4 ஸ்லாட்டுக்கான ஒரு மிகப்பெரிய குழப்பங்கள் இருக்குது. அஜிங்கே ரஹானே வந்து எங்கே வச்சு விளாட போகிறாங்க? விளாடாமையே வழக்கம் போல் சதேஸ்வர் புஜாரா மாதிரி வெளியே வச்சுக்க போகிறாங்களா என்ன? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, தோனியுடைய ஸ்பாட் என்ன? இந்த நம்பர் 4 ஸ்பாட்டை எதுவுமே யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்கப்பா. ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன்ப்பா. நம்பர் 3 ரெயினாகவும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம் நம்மளுடைய டீம். நம்பர் 4 நான் பிடிச்சிக்கிறேன் இந்த தடவை பேசாமல் அப்படின்னு சொல்லி தோனி ஒரு முடிவுக்கு வருவாரா அப்படின்ற வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த டோர்னமெண்ட்ல, அங்க அவரை பார்க்கலாம் அப்படின்னு. பட் இதுக்கு ஆப்போசிட்டா வைக்கக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, தோனி அவர்கள் நம்பர் 6லயோ 7லயோ தேவைப்படுற இடத்துல விளையாடுவாருங்க. எப்போ வருதோ அந்த மாதிரி கடைசி வரைக்கும் வழக்கம் போல் அவர் ஒரு ஃபினிஷராகவே தான் தன்னுடைய ரோல் ஆரம்பித்தார், தன்னுடைய வாழ்க்கை ஆரம்பித்தார். ஃபினிஷராகவே தான் அதை முடிப்பார். 6-7 தான் அவர் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் விளையாட வைப்பார். எல்லோரும் போங்க, விளாடுங்க, இறங்குங்க. நீ விளையாடினா நான் இந்த வருஷத்தோட கிளம்பிடுவேன் ராஜா, அடுத்த வருஷத்துலேருந்து நீங்கள் தான் விளாட போகிறீங்க. இந்த வருஷம் நான் எல்லா இடத்தையும் பிடிச்சி தக்க வச்சுட்டு தான் பண்ண போகிறேன். விளாடுங்க நீங்களாம், நான் எப்போயாவது மேட்ச்சில் தேவைப்பட்டால் விளாடுறேன். பிளேயிங் லெவனில் இருக்கேன், ஃபீல்டிங்கில் ஃபுல்லாக என் இதை தரேன். விக்கெட் கீப்பிங்லன்னு ஃபீல்டு செட் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும், பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாம் ஆடுங்க, நமக்குன்னு ஒரு பிளேயிங் லெவன் இருக்கட்டும். நான் பிளேயிங் லெவனில் கணக்குக்கு இருப்பேன், பேட்டிங்லாம் நீங்கள் இறங்கலாம், இறங்கிக்கங்க. நான் எப்போயாவது தேவைப்பட்டால் மட்டும் இறங்கிக்கிறேன். இப்படின்ற விதியத்தை தான் நம்மளுடைய தோனி விளாட போகிறாருன்ற ஒரு கருத்தும் பரிமாறப்பட்டு வருது ஒரு ஓரத்தில் சிஎஸ்கேவுடைய வட்டாரங்கள் தரப்பு வந்து. ஸோ இவங்க சொல்கிறது உண்மையாக இருந்தால் தோனி போன சீசன் மாதிரியே எல்லாரையும் இறக்கி விட்டு பார்த்துட்டு அவங்களெல்லாம் இந்த விளையாட வச்சுட்டு டஃப் சுச்சுவேஷனில் கூட இறங்காமல் தேவையானப்போ இறங்கிக்கலாம் அப்படின்னு இருப்பார் அப்படின்னா அது ஃபேன்ஸை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் வருத்தமான ஒரு செய்தியாக தான் இருக்கும். பட் இதில் எந்த யுக்தி அவர் கையாளுவார்னு எனக்கு தெரியல. உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? தோனி நம்பர் 4 விளையாடணுமா, இல்லை 6 or 7 பொறுமையாக எல்லாரையும் விளையாட விட்டுட்டு அந்த 6 அப்படி வச்சுக்கோங்களேன், அதில் வந்து அவர் பொறுமையாக தேவைப்படும் போது விளையாடிக்கலாம். துபாய் நீங்கள் போய் விளாடுங்க, அருவா செட்டு நீங்கள் போய் விளையாடுங்கன்னு எல்லோரும் விளையாட விட்டுட்டு தேவைப்பட்டால் மட்டும் இறங்கலாமா? நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குற அது உங்களுக்கு பலம் கெப்பாய். விபூர் கோவர்க்கிங் ஸ்டார்ட் அப்ஸ்க்கான சரியான இடம். ஆழ்வார்பேட்டில் அட்டகாசமாக எல்லா வசதியோடு இருக்க விபூர் கோவர்க்கிங் அடுத்து ஓஎம்ஆர் உரகடத்துலையும் வருது. பிரைவேட் கேபின், மீட்டிங் ரூம், ஷேர்ட் ஆஃபீஸ் வித் வைஃபை அண்ட் மோர் அம்யூனிட்டிஸ். விபூர் கோவர்க்கிங், டீடைல்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன்.